ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மில்க் ஸ்வீட் பண்ண போகிறோம். அது ஒரு லிட்ரு பால், நல்ல க்ரீம் பால். ஒரு லிட்டருக்கு வந்து 100 கிராம் சீனி, ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் வினிகர், ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அரை மணி பாலை ஊற்றிக்கலாம். நல்லா பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருக்கு. இந்த பால் வந்து இந்த இதில் வந்து இன்னும் பாதி அளவு நல்லா கம்மியாக வரணும். ஆனால் அடிப்படியாக பார்த்து நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நான் அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த வினிகரை ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக பழம் திரிச்சிடலாம். இப்போ நல்லா பால் தெரிஞ்சிருக்கு. நம்ம இன்னும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அதை அடிப்பிடிச்சிடும். இப்போ நல்லா இப்போ நல்லா தெரிஞ்சிட்டு பாருங்க. இப்போ அந்த வினிகர் ஊற்றாட்டம் வினிகர் ஊற்றி அந்தளவு பெரியாட்டா நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றினா நல்லா பால் திரிச்சு வந்துடும். நம்ம இது நம்ம இந்த தண்ணியோட தண்ணியும் அந்த பாலோட பாலோடு நம்ம நல்லா சேர்த்து கட்டிகிட்டே இருக்கணும். நல்லா வத்த தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். ஆனால் அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. நம்ம 1 லிட்டர் பால் வச்சோம். இப்போ நல்லா 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நல்லா வத்தி வந்துருக்கு, நல்லா சுட்டி வந்துருக்கு. நம்ம அந்த தண்ணியை நம்ம தண்ணியை வடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வினிகரோட லெமன் தான் உங்களுக்கு நல்லா பால் திரிச்சு வருது. நான் தெரியாமல் வினிகர் ஊற்றிட்டேன். இதே வந்து 1 ஹவர் ஆயிருக்கு, 1 ஹவர் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து பக்கத்தில் நின்று கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒன்றும் நவலக்கூடாது, அது அடி பிடிச்சிடும். இப்போலாம் கரெக்டாக 1 ஹவர் 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம வந்து ஸ்டேஜ் வரும்போது சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ பாலுக்கு வந்து 100 கிராம் சக்கரை. இன்னும் தண்ணியாக தான் ஆகும், நம்ம வந்து கட்டிகிட்டே இருக்கணும். இந்த வாசனைக்காக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து நம்ம 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலை விட்டு நம்ம வந்து வேறு ஒரு ட்ரெயில மாற்றிக்கிடலாம். இப்போ வந்து இந்த ட்ரெயில வந்து நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த ட்ரெயில நான் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். கூலிங்காக வந்து 2 to 3 hours ஆகும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். வச்சப்பறம் இப்போ நல்லா செட் பண்ணிட்டேன். இது 2 to 3 hours ஆகட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நல்லா செட் ஆகிட்டு 2 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணலாம். நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்லா சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.